இப்போ சமீபத்தில் அமித்ஷா இந்தியாவில் ஹோம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரு ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை வந்துச்சு. அது என்ன கருத்துன்னு உங்களுக்கு தெரியும், நானும் சமீபத்தில் என்டிடிவியில் பார்த்தேன், வந்துச்சு. சரி, என்னென்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுலேருந்து நீங்கள் ஹிந்தி பேசலாம், வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து நீங்கள் வரீங்க பாருங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் மகாராஷ்டிராவில் நீங்கள் தமிழ்நாடுக்கு வரீங்கன்னு வச்சுங்க, அங்கே வரும்போதே நீங்கள் ஹிந்தியில் பேசிங்க, இங்கிலீஷ்லாம் பேச வேண்டாம், ஏன்னா ஹிந்தியில் பேசிங்க. அப்புறம் வேறு வேறு ஸ்டேட்டு, இப்போ பஞ்சாப்னா பஞ்சாபி, பஞ்சாப்லேருந்து இப்போ டெல்லிக்கு வராங்கன்னா நீங்கள் ஹிந்தி பேசிங்க, இங்கிலீஷ் தேவையில்லை, ஸோ ஹிந்தி பேசிங்க. அந்த மாதிரி திரு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஒரு சர்ச்சை கூட கருத்து பேசினார். இந்தியா முழுவதும் பெரிய அளவுக்கு சர்ச்சை, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சர்ச்சை வந்துச்சு. ஏன்னா இந்த ஹிந்தி திணிப்பு வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்குலாம் தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மொழி இருக்குது. பீகாருன்னு தனி மொழியே இருந்துச்சு. நான் வேணால் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன் எந்தெந்த மொழி அழிஞ்சு போயிருக்குன்னு. எப்போ இந்த ஹிந்தி திணிப்புன்னு வந்துச்சோ, எப்போ இந்த ஹிந்தி மொழி திணிப்புன்னு வந்துச்சோ, அந்த மொழி வந்ததுக்கப்புறமே, ஏன்னா ஹிந்தி பொறுத்தவரைக்கும் இஸ் எ வெரி யங் லாங்குவேஜ், இன்னும் பெரிய பெரிய லாங்குவேஜ். இந்தியாவில் நீங்கள் பொறுத்தி பார்த்தீங்கன்னா நிறையா லாங்குவேஜ் இருக்குது, ஒன்று ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் கலாச்சாரம், நமக்கு ஏகப்பட்ட கலாச்சாரம், ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வேறு ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் ஏகப்பட்ட கலாச்சாரம், ஏகப்பட்ட மொழிகள். இப்போ நம்ம தமிழில் பார்த்தாலே நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங் தமிழ்லாம் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போனால் கோயம்புத்தூர் தமிழ் வேறு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரி பக்கம் போனால் கன்னியாகுமரி தமிழ் வேறு மாதிரி இருக்கும், சென்னை பக்கம் போனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும், அப்புறம் இலங்கை பக்கம் போனால் அங்கே தமிழ் வேறு மாதிரி இருக்கும், மலேசியா பக்கம் போனால் அங்கே தமிழ் வேறு மாதிரி இருக்கும், இந்தோனேஷியா போனால் அந்த மாதிரி. ஸோ சரி, தமிழை விட்டுருங்க. இப்போ மொழிகள் பொறுத்தவரைக்கும் இப்போ சாதாரண தமிழ் மொழியில் ஏகப்பட்ட ஸ்லாங்கு, ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ், சரியா? அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொழிகள், இப்படி ஏகப்பட்ட மொழிகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. லிஸ்ட்டு போட்டால் நிறையா மொழிகள் இருக்குது. ஸோ மொழிகள் நிறைய இருந்தால் நமக்கு நல்லது தான், சரியா? மொழி அவங்கவுங்க கலாச்சாரம், அவங்கவுங்க இனம், சரியா? அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்ல. அப்போ இந்த மாதிரி மொழிகள் அழிஞ்சு போனால் என்ன ஆகும்? முடிஞ்சு நமக்கு, ஏன்னா ஒன்று இருக்கிறது மொழி மட்டும்தானே, மொழி கலாச்சாரம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா முடிஞ்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஹிந்தி திணிப்புன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பல பிரச்சனை. நீங்கள் வடநாட்டில் பார்த்தா கூட அங்கேயே பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துடுச்சு. இப்போ சமீபத்தில் சமூக ஊடகங்களை பார்த்தாலும் கூட ராஜஸ்தானில் கூட, அங்கே ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பிஜேபி ஆச்சு, ஹிந்துத்துவம் ஆச்சு தான், அங்கேயே மக்கள் எதிர்க்கிறாங்க. ஹிந்தி எங்களுக்கு வேணாம், ஐ எம் அ ராஜஸ்தானி, ஐ எம் நாட் ஹிந்தின்னு சொல்லி ஹிந்திலாம் வேணாம், அந்த மாதிரி அங்கே அங்குள்ள மக்களும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. ஸோ இந்த கருத்து சொன்னதுக்கப்புறம் மக்கள் எவ்வளோ எதிர்ப்பு காட்டுறாங்க நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பொறுத்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பொறுத்தீங்க, அதாவது நீங்கள் சகோதரர்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஹிந்தி மொழி கற்றுக்க வேணான்னு நம்ம சொல்ல, அச்சா ஹிந்தி மொழி திணிப்பு, ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டு தான் ஆகணும், கற்றுக்கிட்டால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், அது பண்ணணும். இங்கிலீஷ் மொழி கற்றுக்கிட்டோன்னா வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஹிந்தி நோ ப்ராப்ளம், நீங்கள் வேறு ஊருக்கு போனீங்கன்னா பாகிஸ்தானோ, பாகிஸ்தான் போனால் உருது, அங்கே உருது இப்போ திணிப்பு கிடையாது. பாகிஸ்தான்லேயோ வேறு வேறு நாடுகளில் போனால் இங்கிலீஷ் தான் அங்கே உட்காந்துட்டு ஹிந்தி பேசினா என்னாகும்? எடுபடாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் பொறுத்தவரைக்கும் வேலை தொலைச்சிக்கிட்டு மோடி வந்ததுக்கப்புறம் பேசினார் வேலை வாய்ப்பு கொடுப்போன்ட்டு, கடைசியில் எல்லாம் துரோகத்தை பண்ணிட்டாரு. ஸோ வேலை ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெளிநாடுகளில் தான் போய் வேலை கிடைக்கும். வெளிநாடுகள்னால் இந்த மாதிரி ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, அரபு நாடுகள், இங்கே சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தந்த மாதிரி நாடுகளில் கிடைக்கும். அப்போ அங்கெல்லாம் போனால் நான் ஹிந்தியை கற்றுக்கணும், நோ, கன்ஃபார்மாக இங்கிலீஷ் தான் கற்றுக்கணும். ஸோ அங்கே இங்கிலீஷ் தான் நமக்கு. அப்போ அந்த மாதிரி தான், நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நீங்கள் அங்கே இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், கொண்டுக்கலாம், என்ன ஆகணும் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே இந்த மாதிரி தான் வரணும்ல, அதான முறை, அப்படி தான் இருக்கணும், அதான் என்னோடய கருத்து. ஸோ ஹிந்தி மொழி நீ கற்றுக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லைனா ஹிந்தி மொழி எனக்கு ஒரு 4 வசனங்கள் தெரியும், பேட்டி பச்சாவ் பேட்டி பர்தாவ், 100 என்னமோ இது லட்டு சடுக்கி ஹோ என்னமோ இது,
அது பிரியங்கா காந்தி யூஸ் பண்ண ஸ்லோகன் அரசியலுக்காண்டி யூபி எலெக்ஷனில், அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை பொறுத்த வச்சு நமக்கு அது அது உங்கவுங்க விருப்பம், அச்சா உங்கவுங்க விருப்பம், நம்ம ஒன்றும் திணிக்க முடியாது. அது ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல, உங்கவுங்க விருப்பம், நீங்கள் படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திணிக்கக்கூடாது. எப்போ நீங்கள் ஒரு மொழியை திணிச்சிங்கன்னா கடைசியில் நம்ம தாய்மொழி தமிழ் அழிஞ்சு போயிடும். அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வடநாட்டில் தான் சொன்ன மாதிரி பீகார் ஒடிசா நிறையா மொழி இருக்குது. நான் வேணால் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன், நான் ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள், எப்போ ஹிந்தி மொழி வந்துச்சோ, ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி மொழி வந்து கற்றுக்கணும்னு சொன்னால் அது நோ ப்ராப்ளம். ஹிந்தி எப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்களோ திணிச்சாங்களோ அதுலேருந்து பல மொழிகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த தமிழ் மொழி இந்த மாதிரி மெது மெதுவாக வந்துச்சுன்னா ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த மாதிரி ரொம்ப சமஸ்கிருதம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் திணிச்சிங்களா, இந்த மாதிரி ஸ்கூலில் போனால் நீங்கள் சமஸ்கிருதம் பேசணும், ஸ்கூலில் போனால் நீங்கள் ஹிந்தி பேசணும், இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் பேசக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா, இல்லை நாளைக்கு திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ஹிந்தி தான் பேசணும், எல்லாத்துலேயும் ஹிந்தி தான் பண்ணணும்னா கடைசியில் மொழி அழிஞ்சு போயிடும். அதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி ஜொமேட்டோ இஷ்யூக்கு வந்தோம், ஜொமேட்டோக்கு நமக்கு பெரிய அளவுக்கு சர்ச்சை வந்துச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, ஹிந்தியில் வந்துச்சு, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஏன்னா அதுக்கப்புறம் ஹிந்தி இஸ் எ நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒரு ஆள் போட்டார், தமிழ்லாம் நம்ம அனுப்பி விட முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு, மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. நானே வீடியோ போட்டு போய் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அச்சா, ஸோ இந்த ஹிந்தி மொழி அது ஒரு திணிக்க வேண்டான்னு தான் சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன், இப்போ இதே மாதிரி தமிழ் மொழியை திணிச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா மக்கள்லாம்? இப்போ இதே மாதிரி திமுக ஒரு எம்பி மினிஸ்டர் பேசுகிறாருங்க, என்ன நீங்கள் இங்கிலீஷ் பேசாமல் எல்லோரும் தமிழில் பேசுங்க, வேறு வேறு வெளி கேரளாவில் குறிப்பாக வடநாட்டில் நீங்கள் வராங்களா மக்கள்லாம், அங்கே மக்கள்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷ் பேசாதீங்க, இங்கே தமிழ் பேசுங்க, தமிழ் தான் நமக்கு சிறந்ததுன்னு பேச முடியும். அந்த மாதிரி தமிழை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணால் என்ன ஆகும், மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அப்புறம் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க வடநாட்டில், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிறாங்க, அங்கே வந்துக்கிட்டு இங்கிலீஷில் நீ பேசக்கூடாது, தமிழ் நீ கற்றுக்க, ஒரு ஒரு மாதம் தமிழ் கற்று தமிழ்லேயே பேசுங்க, இங்கிலீஷ்லாம் தேவையில்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், அது மிகப்பெரிய அளவுக்கு இப்போ பிரச்சனை சண்டைகளில் தான் வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி இந்த மொழிகளும் அது கட்டாயப்படுத்த வேணாம், அவங்கவுங்க விருப்பம். ஸோ இப்படி தான் நம்ம செய்யணும். அதனால் மக்களை நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்புறம் என்ன, இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பாருங்கள், இதெல்லாம் 1967-70 ஆண்டுகள்லேயே அப்போயே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது. சரி, இப்போ பிஜேபி காங்கிரஸும் இதே மாதிரி தான் வேலை செஞ்சு, காங்கிரஸும் யோகியமும் கிடையாது. ஸோ காங்கிரஸ் காரணம் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன்னா இந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு அந்த டயத்துலேயே கவர்மெண்ட்டு பண்ணிச்சு. அப்புறம் இங்கே தமிழ்நாடுல மக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பார்த்திங்களா, மக்கள் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி கடைசியில் அந்த ஹிந்தி திணிப்பை ரத்து செஞ்சாங்க தமிழ்நாட்டில். இல்லாட்டி அந்த டயத்தில் ஹிந்தி மொழி வந்திருக்கும், வந்துச்சுன்னா நம்ம தமிழ் மொழியும் அழிஞ்சு போயிருக்கோம். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஹிந்தி மொழி தமிழர்கள் பொறுத்தவரைக்கும் ஹிந்தி மொழி கற்றுக்கலாம். சரி, எனக்கு நாளைக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் தாராளமாக கற்றுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திணிக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் ஹிந்தி தான் பேசணும். ஏன்னா ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ்னு பேசுவார்ல ஸ்லோகன் ரஜினிகாந்த் படத்தில், அந்த மாதிரி ஹிந்தி டாக் ஹிந்தி வாக் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் கடைசியில் நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்துலேயே மக்கள் குறிப்பாக தமிழர்கள் அந்த அளவுக்கு தாம் மொழிக்காண்டி அவ்வளோ பாடுபட்டார்கள். அச்சா, அந்த மாதிரி இந்த மாதிரி வரும், சதி நடக்கும். சரியா, பிஜேபி வந்து, ஏன்னா பிஜேபி சண்பரிவாரங்கள்லாம் அப்போ அதான வேலையை ஹிந்தி மொழி இருக்குது, ஹிந்தி மொழி திணித்து அதே மாதிரி சமஸ்கிருத மொழி திணித்து ஒரு ஹிந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணும். அது இது ஒரு அடையாளம் தான் அச்சா. ஸோ இதனால் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி மொழிகள் நீங்கள் உங்கள் விருப்பம், ஆனால் தமிழ் மொழியை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் பல யூடியூபர்ஸ் பார்த்தா கூட தமிழ் தாய் மொழி, தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம்னு பெரிய அளவுக்கு ஸ்லோகன்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் மக்களும் தமிழ் மொழியை ஒரு பற்றோடு இருக்கணும் அச்சா. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானும் போட்டார், ஏன்னா வீரத்தமிழ்ச்சின்னு ட்விட்டரில், அதுவும் பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்றுச்சு. அப்போ தமிழர்கள் பொறுத்த வரைக்கும்
தான் மொழிக்காண்டி விசுவாசமாக இருக்கணும்.